ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் கிளாஸ் தமிழ். நான் உங்க ஷான். இன்னைக்கு நம்ம கிளாஸ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஃபைனலா டவுன் ஹால் 16 வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால்ல இருந்து நெக்ஸ்ட் டவுன் ஹால் வரதுக்கு கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் வந்து ஆகும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வந்து உடச்சி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 இயர் அண்ட் 3 மந்த்ஸ் கிட்டே அடுத்த டவுன் ஹால் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோ சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் டவுன் ஹால் 16 வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்போ தான் வந்து 1.5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்து. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாருமே உங்களோட வேற லெவலில் ஃபாஸ்ட்டாக மேக்ஸ் பண்ணிட்டாங்கடா, நாங்கள் இப்பயே விடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசம்பர் எப்பவுமே டிசம்பர் அப்டேட் கிறிஸ்மஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் விடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி டிசம்பர் அப்டேட்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் கிளான்ஸ்லேயே அஃபிஷியலாக 2 வீடியோ வந்து போட்டுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா டீடெயில் எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் முதல்ல போட்ட வீடியோ. இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இட்ஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷிங்கில் வந்து வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோல்டு எலிக்ஸர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ளியராக தெரில. நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராக வைக்க வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஆப்ஷனே இல்லை அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சேன்னா எல்லா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எலிக்ஸர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஜெம்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்கும். அதே நேரத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலில் வந்து கிளிக் பண்ணி காமிப்பாங்க. டவுன் ஹாலில் கிளிக் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஹேமரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கர ஹிண்ட்டாக டவுன் ஹால் 16 வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். ஆனால் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா விருப்பத்துவானுங்க. இந்த மாதிரி அதனால் ஒன்று போட்டு காமெடி பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். நீங்கள் அந்த பெட்ஸ் ஈவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். நிறைய வாட்டி பெட்ஸு கிட்ஸெல்லாம் போட்டுட்டு சும்மா ஃபன் பண்ணுறான்னு பார்த்தா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி அது மாதிரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிடணும். மேக்ஸிமம் வந்துடும். ஏன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து யோசிச்சிருந்தோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல, அஃபிஷியலாக கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணல. செகண்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. இட்ஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் இருக்க ஒவ்வொரு எம்ப்ளாயும் அவங்க கிட்ட அப்படியே காதில் போய் சொல்கிற மாதிரி இட்ஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி போகிற மாதிரி கடைசியாக வந்து ஆனால் அவங்க வாயால் சொல்ல கன்ஃபார்மாக இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே இட்ஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 16 அஃபிஷியலி கம்மிங் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டாங்க. சரி, ஓகே, டவுன் ஹால் 16 வந்த உடனே நான் போடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து மேக்ஸ் பண்ணிட்டோம். எக்ஸப்ட் வால்ஸ், அதுக்கப்புறம் சில ட்ரூப்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்தவொடனே நான் போட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லா பில்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அப்கிரேட் பண்ணி என்னென்ன பில்டிங் என்ன எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்ஸையும் ஒரு லெவலப் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நமக்கு மேனிட்டரியாக தெரியும். அதுக்கப்புறம் டவுன் ஹால்ஸ் 15 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பர்பிள் கலர் தீமாக இருந்து, டவுன் ஹால் 14 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர் தீமாக இருந்தது. இந்த டவுன் ஹால் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணீங்கன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சேனல் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் ஏன்னா டவுன் ஹால் 16 வரதுனால கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு ஆச்சு ஆக்டிவாக இருப்பா அப்படின்றது நீங்கள் வரும். ஓகே, கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக தான் இருக்க போகிறோம். ஏன்னா டவுன் ஹால் 16 வந்தோடனே மேக்ஸிமம் அப்கிரேட் புதுசாக வரப்போகிற ட்ரூப்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வரப்போகிற புதுசாக எப்படியும் ஒரு டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ அதை பற்றி எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோன்னு கண்டிப்பாக நம்ம சேனலில் வரன்றத மறக்காதீங்க. அதே நேரத்தில் இப்போ நான் இந்த வீடியோ போட்டுன்னு இருக்க இதே, அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க இதே நேரத்தில் இன்னொரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அஃபிஷியலாக த பில்டர் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி ஹேமர் ஜாம் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஹேமர் ஜாம் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய அப்கிரேட் வரதுக்கு முன்னாடி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் ஜாம் ஈவெண்ட். இது எதுக்காக விட்டுறாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு, அதாவது இந்த டவுன் ஹால் 16 வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 வீக்ஸோ, ஆனால் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம டிசம்பர் 2nd வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்கிரேடை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். அதாவது டவுன் ஹால் 16 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த ஹேமர் ஜாம் ஈவெண்ட் வந்து இருக்க போகுது. இந்த ஹேமர் ஜாம் ஈவெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா பில்டிங்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாஃப் த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிடும். 1 கோடி உங்களோட ஆர்ச்சர் டவரோ இல்லை எக்ஸ்போ அப்கிரேட் பண்ணுறது இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 லட்சத்துக்கே நீங்கள் வந்து பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான சூப்பர் ஈவெண்ட். மோஸ்ட்டாக நான் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதை கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பண்ணாலும் வாழ பண்ணுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாழை போடுறதுக்கு தான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப தவிர நீங்கள் வந்து என்னோட பேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
கரண கொடுறமா இருக்கு. ஏன்னா ஒன்று டவுன் ஹால் 14 வால்ஸே நான் வந்து ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணலாம். அந்த பச்சை கலர் வாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெண்டிங் வச்சுக்கிறேன். அந்தளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக விளையாடிட்டு இருக்கோம். இப்போது முதல்லாம் ஓரளவுக்கு கண்டினியூஸாக விளையாடிருந்தேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக விளையாடுறதுனால என்னால் இன்னும் அந்த வால்ஸே கம்ப்ளீட் பண்ண முடியல. எதுக்காகனா கிட்டத்தட்ட ஆஃப் த ப்ரைஸ் வால் வந்து குறையும். கிட்டத்தட்ட இப்போ ஒவ்வொரு வாழை போடுறதுக்கு 80 lakhs கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 lakhsலேயே அந்த வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்க முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் ஜாம் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வீடியோ எல்லாமே செம்ம காமெடியாக இருந்து நான் பார்த்தேன். அதே நம்ம தலைமை கிங் வந்து பார்த்தீங்கன்னா மேபி காப்பரேட் இஷ்யூ வரலாம். நம்ம கிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அப்படியே யோ கிபி அப்படின்ற மாதிரி செயினிங் இல்லாமல் மாட்டின்னு வேறு லெவலில் வந்து இது பண்ணுறது. அதே மாதிரி பில்ட் வந்து எல்லா இடத்துலயும் போய் டமால் டிமின் பில்டிங்ஸ் அடிச்சு உடச்சிங்கன்னா ஹேமர் ஜாம் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 days அதாவது 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு மேக்ஸ் பண்ண பாருங்கள். நான் சொன்னது முக்கியமானது என்ன, வால்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமாக இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வால்ஸ் அப்கிரேட் பண்ணுறது தான் ஒரு மோஸ்ட். இப்போ நான் 2 levels வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் லெவல் 14லேருந்து லெவல் 15 வால்ஸே அப்கிரேட் பண்ணுவோம், லெவல் 15லேருந்து லெவல் 16 வால்ஸே நான் அப்கிரேட் பண்ணுவோம். இதில் நான் எந்த வாலை கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் இந்த ஹேமர் ஜாம் ஈவெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாகவே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய வால் வந்து லெவல் 15லேருந்து லெவல் 16 போகக்கூடிய இந்த வால்ஸ் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் அதிக லெவல் போக போக தான் உங்களுக்கு அதிகமான லெவல் லாபம் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து அப்கிரேட் பண்ணுறேன், இது வந்து ஒரு 35 lakhs கிட்ட இருக்கும் நான் அப்கிரேட் பண்ணுறது. ஆனால் இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 70 lakhs. எனக்கு வந்து எவ்வளோ சேவ் ஆகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35 lakhs எனக்கு வந்து சேவ் ஆகுது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலோட விலை 80 lakhs. இதை வந்து நான் என்னன்னா 40 lakhs கொடுத்து நான் வந்து இந்த வாலை போட போகிறேன். ஸோ எனக்கு எவ்வளோ சேவ் ஆகுதுனா 40 lakhs சேவ் ஆகுது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த வால்ஸை நான் அப்கிரேட் பண்ணுறத விட இந்த வால்ஸ் அப்கிரேட் பண்ணால் எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh வந்து சேவ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இந்த வால்ஸ் தான் அப்கிரேட் பண்ணுவேன். உங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வால்ஸ் இருந்தால், அது ஒரு லெவல் இல்லாமல் அடுத்த லெவல் வால்ஸ் இருந்தால், நீங்கள் வந்து அந்த மினிமம் லெவல் போவாது, நீங்கள் வந்து மேக்ஸிமம் லெவல் இருக்கிறதுலே எந்த வால் ரொம்ப எக்ஸ்பென்சிவோ அந்த வாலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அப்கிரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பெரிய லாபம் வரும். கண்டிப்பாக கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் டவுன் ஹால் 16 வந்து வரப்போது நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கேன். நீங்கள் அப்படி இருப்பீங்க தான் நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்க இன்ஃபர்மேஷன் ஆகி தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு புது உயிரினம் வந்து ஓடிட்டு இருந்தால் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் பெட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ட்ரூப்ஸ் ஆகலாம். கண்டிப்பாக வந்து டவுன் ஹால் 16 வரப்போதுன்னா நம்ம புது டிஃபென்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம், புது ட்ரூப்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம், மேபி புது பெட்ஸ் புது ஹீரோ வருமானு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா டவுன் ஹால் நம்ம அப்படியே ஃபுல்லாகவே வரல, டவுன் ஹால் 7 வந்து கிங் கிடச்சிது, டவுன் ஹால் 9 வந்து நம்ம குயின் கிடச்சிது, டவுன் ஹால் 11 வந்து நமக்கு வந்து ராயல் சாம்பியன் கிராண்ட் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சாரு, டவுன் ஹால் 13 வந்து நமக்கு வந்து ராயல் சாம்பியன் வந்து கிடச்சிது. ஒவ்வொரு ஹார்ட் நம்பர் டவுன் ஹாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சாங்க. ஆனால் டவுன் ஹால் 15 நம்ம ஹீரோ வரன் வெயிட் பண்ண இருக்கிற ஹீரோயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் தரல. இப்போ டவுன் ஹால் 16 வந்துருக்கு, இது ஹார்ட் நம்பர் இல்லை, இருந்தாலுமே இதில் நமக்கு புதுசாக ஹீரோ வருமா வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புதுசாக ஒரு ஹீரோ கொடுத்தாலுமே இந்த 4 ஹீரோவை ஒரு ஹீரோ நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு அந்த ஹீரோ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சா கூட ஓகே தான். நீங்கள் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 ஹீரோஸ் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நாங்கள் 5 ஹீரோஸ் தரோம், அதில் நீங்கள் எதனா ஒன்று ரிஜெக்ட் பண்ணி மற்ற 4 கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி கிளாஷ் கிளான்ஸ் கொண்டு வரலாம். சரி பார்க்கலாம் புது அப்டேட்டில் கிளாஷ் கிளான்ஸ் என்னென்ன கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் கிளாஷ் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக் நீங்கள் கிளாஷ் கிளான்ஸ் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், டாட் பை ஃப்ரெண்ட்ஸ்.